صل على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم: هو أصدق الصادقين، إلهكم إله واحد. صدق الله العظيم. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பேரருள். அல்லாஹ் நம்ம எல்லா முஸ்லிம்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தினர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிந்தார். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, சற்று நேரம் நாம் அல்லாஹின் பக்கம் நம் கவனத்தை திருப்ப கடமைப்பட்டிருக்கிறோம். தாய்மார்கள் குறிப்பாக அமைதியாக இருந்து இந்த விஷயங்களை தாங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா. அங்க யாரும் பேச வேணாம், பேசுவதனாலே அவர்களுடைய சிந்தனை மாறுவது மட்டுமன்றி அருகில் இருப்பவருடைய சிந்தனையும் மாறுது. அதனால தயவு செய்து பேச வேண்டாம். சிறுவர்கள் யாரும் இருந்தாலும் கூட அவர்களை வேறு பக்கம் அனுப்பி தள்ளி உட்கார வைத்து விடுங்கள். என்ன சொல்லப்படுகிறது என்பதை கவனித்து வரேன். ஜிஸ்கி ஜானிப் வோ நஜர் அப்னா உடா தேதா ஹை, உஸ்கி சோயி ஹுயி தக்தீர் ஜகா தேதா ஹை. யார் பக்கம் அல்லாஹ் தஆலா ஒரு பார்வை பட்டுறானோ, தூங்கக்கூடிய அவள் தக்தீர் அல்லாஹ் விழிக்க வச்சிடறான். சூஃபியார் தூங்கிக் கொண்டிருக்கும் அவருடைய தக்தீர் அல்லாஹ் உனக்கு வச்சிருக்கான். ஒரு பார்வை பட்டா போது அல்லாவுடைய தக்தீர் ஜகா தேதா ஹை, அவன் விழிக்க வச்சிடறான் அல்லாஹ். அந்த கருணை பார்வை அல்லாஹ் நம்ம மேல பட வேண்டும் என்றால் அதுக்கு நான் என்ன செய்வேன், அல்லாஹ்வுடைய ஒரு சின்ன அருள் போதும். ஒரு சின்ன திருப்தி ரொம்ப பெருசு, அது போதும். நம்முடைய எல்லா விதமான துன்யா ஆக்கிரத்துடைய வெற்றிக்கு அது போதும், அந்த கருணை பார்வை போதும். எந்த கருணை பார்வை? மாஸ்டர்ல அல்லாஹ் தாலத்துல அடியார்ல கூப்பிடுறாங்க, வாங்க அப்படின்னு நடுநடுங்கி போய் நிக்கிறான். ஜி நடுநடுங்கி போய் நிக்கிறான் அது அடியார். அல்லாஹ் கூப்பிட்டு சொல்றான், நீ என்ன பாவம் செஞ்ச ஞாபகம் இருக்கா அப்படின்னு. மறுக்க முடியுமா? அல்லாஹ் முன்னாடி தேதி உட்பட கரெக்டா சொல்றான், ரொம்பவே மறுக்க முடியுமா? ரொம்பவே ஆமா, நான் செஞ்சேன் இல்ல, மாறு செஞ்சேன் இல்ல. அழுகுறான், என்ன பாவம் செஞ்ச ஞாபகம் இருக்கா? ஆமா ரொம்பவே ஞாபகம். வரிசையா எடுத்து விடுறான் அல்லாஹ் தால. அவன் முடிச்சுட்டான், முடிஞ்சு நம்முடைய கதியை முடிஞ்சு, இதோட அழிஞ்சு போட்டோம். அல்லாஹ் நம்மளை கேட்க ஆரம்பிச்சுட்டான், முடிஞ்சு. ஒமன் நூக்கிஷ பக்கத்து ஹலக்கான்ட்டாங்க சொல்லாடு, யாரா எல்லாம் தூவி திருவி கேட்க ஆரம்பிச்சோன்னா ஹலாக்கா போயிட்டான் அழுறான். அப்ப எல்லாம் சொல்றான், கவலைப்படாத அடியானே, நீ செஞ்ச எல்லா பாவத்தையும் நன்மையா மாத்திட்டேன். ஹதீஸ்ல வருது என்பர்களே, உலாய்க்கு யுபத்திலுள்ளா செய்யாத்தியும் ஹசனாத், அவங்களோட பாவத்துல நன்மையா எல்லாம் மாத்திரான். உடனே அந்த அடியான் சொல்லுவானா, அந்த அடியான் அப்பனா இல்ல, நீ சொன்ன வரிசையா அதை இன்னும் பார்த்து விட்டுட்டு போயிடுறான். இவன் எடுத்து கொடுக்குறான், இவன் எடுத்து அல்லா சிரிச்சான். நல்லா தானே அந்த அடியானுடைய பேராசையை அல்லா என் பக்கம் ஆசையை பார்த்து என்ன கருணை. அவன் யாருக்கு எல்லாம் பாவத்தை குரான்ல வருது, யாரும் மறுக்க முடியாது. பாவங்களுக்கு தண்டனை கொடுக்கணுமா இல்லையா? பாவங்கள் செஞ்சா தண்டனை கொடுக்கணும் இல்ல பெரியவங்கள, இது கொடுக்கணுமா இல்லைங்களா? அல்லது அல்லாஹ் கருணை பார்வை செஞ்சு அந்த பாவங்களை மன்னிச்சிடலாம், அதுதான் செய்வோம் இல்லையா? பாவம் நடந்து கொடுப்பான், மனுஷனுடைய இயற்கையை குற்றம் செய்யும் நடந்து கொடுப்பான். அல்லது என்ன செய்வான், அவன் கருணை உள்ளவர்கள் என்ன, அந்த குற்றத்துக்கு தண்டனை கொடுக்கல போப்பான், மன்னிச்சுட்டேன்னு மன்னிச்சு விடலாம். அது என்ன செய்யும், நீ செய்த ஒவ்வொரு குற்றத்துக்கும் இந்த ஒரு பரிசு, இந்த ஒரு குற்றத்துக்கு இந்த பரிசு, ஒரு குற்றத்துக்கு இவ்வளவு பரிசுன்னு கொடுத்தா அது எவ்வளவு பேர் கருணை வேணும் அவனு? அப்ப அல்லாஹ் நினைத்தால் நம் பாவங்களே நன்மையா மாற்றிவிடக்கூடிய தகுதி அல்லாஹ் இருக்கு. எவ்வளவு பேர் கருணை உச்சகட்டம் இல்லாத்தாலா?
யாருக்கு அந்த மாதிரி மாற்றானா? அப்ப சில பேருடைய பாவங்கள் சில சொர்க்கத்தை கூட்டிட்டு போய்மையா மாத்தி, சிலருடைய பாவங்கள் சிலருடைய சொர்க்கத்துல அந்தஸ்தை உயர்த்துது. முன்னாடி வாங்க, பெரிய பெரிய முன்னாடி வாங்க. உதூர் அண்ணா இங்க வாங்க, இங்க வாங்க. சாமனே ஆகிய அப்ப சிலருடைய பாவங்கள் எல்லாருடைய பாவமும் எல்லாரும் அழிக்காது. உதாக்கு விபத்தில்லாகும் செய்ய ஆத்தியும் ஹசனாக்கு. என்ன ஆச்சரியம் இது, பாவங்களே நன்மையா மாத்திரங்கிறான். உலகத்துக்கு 10 அடி அடிச்சான், நாம 3-10 அடி அடிச்சா நியாயம், அல்லது போல மன்னிச்சு விட்டுறேன் பெருங்குணம். ஒவ்வொரு அடிக்கும் இந்த 1000 ரூபா, ஒரு அடிக்கு 1000 ரூபா, ஒரு அடிக்கு 1000. இது என்னது, அவன் பாவங்களே நன்மையா மாத்திரேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹதீஸ்லயும் வருது, ஒவ்வொரு பாவங்களும் அல்லாஹ் சொல்லி காமிச்சுன்னு நடுங்கி பண்ணிக்கிறான். அவன் அல்லாஹ் சொல்றான், எல்லா பார்த்து நன்மையா மாத்திரன்னு சொல்லுவானா? அல்ல. அப்படின்னா இன்னும் பாவங்களை விட்டுட்டு போயிருந்தான். இது என்ன பாவங்கள் போல அது? அப்ப அது பாவங்களா? பாவங்கள் தான் உலாது விபத்தில் இல்லாத செய்யாத்தையும் அவர் செஞ்ச பாவங்கள் தான் நன்மையா மாத்திக்கின்றான். எப்படி அது? அப்ப சிலருடைய பாவங்கள் சிலருடைய தரஜாக்கள் எங்கேயோ மேல கொண்டு போயிருக்கு. அல்லாட்ட நெருங்கி அந்த பாவமே உண்டாயிருக்கு. எந்த பாவங்களா அது? பாவம் செய்ய அடியார்கள் யார் இருக்கிறோம்? யாரெல்லாம் பாவம் செஞ்சுட்டேன்? உங்களுடைய மோசமான அடியான் ஆச்சிரம்பே, நானும் மனுஷன் சொல்ல தகுதி இருக்கா? அல்ல. நானும் பள்ளி வாசலுக்கு வேண்டி கூப்பிட்டு நிக்க வைக்கிறியா? தகுதி இருக்கா? என்ன 4 பேருக்கு மத்தியில் இந்த உட்கார வச்சிருக்கிறியா? இல்ல கண்ணியமா ஏதோ போர்வை போட்டு சட்டை கிட்டே போட்டு உட்கார வச்சிருக்கிறியம்பே, இதுக்கு நான் தகுதியா? இல்ல என் குற்றங்கள் நினைச்சா இந்த மாதிரி 4 பேருக்கு மத்தியில் கண்ணியமா முன்னாடி உட்கார தகுதி இருக்கா எனக்கு? இங்க கிடக்க வேண்டியவன் நான் என்று அந்த பாவங்களை நினைச்சு சதா தல்லாவிட உடஞ்சு போவானே, அவனும் அல்ல அந்த பாவம் உண்மையா மாத்திரான். அல்ல அந்த பாவங்கள்னால என்ன வருது மனுஷனுக்கு? பெருமை திரும்ப எல்லாம் தவிடுபடியா உடஞ்சு போயிருக்கு. என்ன காசு பெருமையா, என்ன பணத்து பெருமை, நீ பயன் பயன் பேசிட்டேன் பெருமை, 4 பேருக்கு பையத்து கொடுத்தேன் பெருமை, 4 பேருக்கு கொண்டு பெருமையா? அந்த பெருமையில தவிடுபடி ஆக்கிறான் பாவங்கள் காரணமாக. அரே அரே, என்ன பாவங்கள் சத்தாறு நோயும் பார்த்து மறைச்சிக்கிட்டு இருக்கிறேன். எல்லா பாவங்களா மறை மன்னிக்கிறவன் மறைக்கிறவன் என்பவர்களே, மனுஷன் பாவங்களை மன்னிப்பான், மறைக்க மாட்டான். அவன் சொன்னால் ஆசை அதில் அவர் செஞ்சாருங்க, அவன் சொன்னால் செய்ய போடா போட விட்டுட்டேன். 4 பேர் சொல்றான் அவன் செஞ்ச பாவத்தை. அல்ல அப்படி இல்லை, நான் மன்னிச்சுட்டப்பா, மன்னிச்சேங்கிறது குழி தோண்டி போச்சுட்டாரு. உனக்கும் எனக்கும் பத்தி ஒரு ரகசியம் தரேன், வேற யாருக்கும் காட்டுறதே இல்லை. என்ன அண்ணாவுடைய ஒரு சில அடியாரில் பத்தி செய்யாம அண்ணா சொல்றான் விளைஞ்சிக்கலாம். அல்ல பக்கத்துல கூப்பிட்டு 100 என்ற போரையை பொத்திக்க வேணும். அவ்வளவு முக்கியமான ரகசியம் பேசுறது யாருக்கும் தெரியக்கூடாது. வேற ஆசிரியர் கண்டுபிடிச்சு பொத்திக்க பேசுறது இல்ல. அது மாதிரி தன் 100 என்ற போர்வை எல்லாம் பொத்திக்க வேணும். பொத்திட்டு அடியானே ஞாபகம் இருக்கா? இத்தனாம் தேதி எல்லாம் மறக்க முடியுமா? நான் மாறு செஞ்சிருப்பே, நான் அயோக்கியரம்பே, இத்தனாம் தேதி அம்மா இருப்பே, அதுவும் ஞாபகம் இருக்கல்ல. வரிசையா சொல்றான், நடுக்கி போயிட்டோம், 5 ரூபா குடிச்சிட்டு. அப்ப எல்லாம் சொல்லுவானா அடியானே, துன்யாவில யார்ட்டே காமிச்சிடாத இருக்கிறப்பே, நீ கருணை காமிச்ச துன்யால பாவங்களை பிறகுமா மறைச்சி என்னை கண்ணியமா ஒலா வச்சிடம்பே. அடி துன்யால எப்படி மறைச்சிடும் அடியானே? இங்கேயும் எல்லாருக்கும் தெரியாம மறைச்சது போ சொர்க்கத்துக்கு ரகசியமா தன் 100 என்ற போர்வை போட்டி அமைச்சிடறானா? என்ன கருணை! நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யாருல்லா கியாமத்து நாள்ல எல்லா உம்மத்துக்கும் கேள்வி கேட்பேரப்பே, என் உம்மத்துக்கு கேட்கிற கேள்வி கேட்கற பொறுப்பு நீ எனக்கு கூட இல்லன்னு கேட்டான். எனக்கு கூட இல்ல. ஏன் நபி அப்படி உங்களுக்கு ஆசை இல்ல ரப்பே? எல்லா சமுதாய மக்களும் ஆத நபிக்காக 1,24,000 நபிமாருடைய உம்மத்தை நிற்பாங்க. ஏன் உம்மத்து நிற்பாங்க? எல்லாருங்களையும் கேள்வி கேட்டா நபி என்னுடைய உம்மத்துடைய குற்றங்குறைகள்லாம் வெளியே தெரிஞ்சிடும்ல. மற்ற உம்மத்துக்கெல்லாம் பார்த்து கேவலமா நினைக்கிற மாதிரி ஆயிருமே, என் உம்மத்துக்கு அவ்வளோ பெரிய பாதிகள்லாம் இருக்கிறாங்களே அல்ல. அதனால நீ எந்த கொடுத்தா ரகசியமா கேட்டு அமைச்சிருவே அல்ல. அந்த ஆசையில பெருமாள் இறுதி பாவம் மறைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அடியாருடைய குற்றங்குறைகளை மறைக்கணும்னு எவ்வளவு ஆசைப்படுறாங்க பாருங்க. நீங்க செய்தால் அந்த உம்மத்து செஞ்ச பாவம் உங்களுக்கு தெரியுமில்ல? நான் உங்களுக்கும் தெரியாம என்ன விலகிட்டு உட்காந்துருக்கிறோம். அல்லாஹ் ஒரு பக்கம் சத்தார், நபியும் சத்தார் மறைக்கிறோம். யாரு சத்தாராங்களோ அவங்க அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் தரம் நீ அல்லாவுடைய அல்லாட்ட பெரிய அந்தஸ்து வேணுமா? நீ சத்தாரு போயிடு.
எல்லாருடைய குறைகளும் மன்னிச்சிடு, மறைச்சிடு அந்த குறைகள். நீ குறைகளை மறைத்து மன்னிப்பது குணம் மட்டும் ஒன்று இருந்தா போதும், அல்லாஹ் அவனை எங்கேயோ கொண்டு போயிடுவான், அல்லாஹ் அவனை மேல கொண்டு போயிடுவான். அல்லாஹ் நீ யார பார்த்து குறை பேசுற, அவனோட தப்பு செஞ்சா நீ பேசுற, ஏன் அந்த தப்பு அந்த தப்புகள் உள்ளதா இருந்தா உதாரணத்துக்கு யுபத்திலுள்ள சையாத்தையும் ஹசனாத்தும் இருந்தோ அது ஹசனாத்தாச்சு. பகிர்ந்து மாலும் நீ யாருடைய குறை பேசுறியோ, யாரு தப்புன்னு பாவம் பாவின்னு பேசுறியோ, அந்த பாவம் ஒருவேளை அல்லாஹ் எந்த பாவத்து நன்மையாக மாற்றுவானோ அந்த பாவத்தில் உள்ளதாக இருந்தால் அவன் செஞ்ச நன்மைக்கு அவன் குறை பிடிக்கிற நீ உன்னிட்டு பிடிப்பான். அல்லாஹ் குரலோட குறவை பிடிக்க மாட்டான் உன்னு. அதனால நீ எதுவரை நீ பிறருடைய பாவங்கள்ல பிறருடைய குற்றங்குறைகள்ல மண்ணை அள்ளி போட்டு சுத்தமா மறைக்காத வரையிலையும் நீ அல்லாஹால உன்னுடைய அந்தஸ்து அணு அளவு கூட உயர்த்த மாட்டான். நீ அல்லாஹ் முன்னாடி எந்த அளவு தரஜாவும் பெற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பா தாய்மார்கள் கவனித்து யாராவது தப்பு செஞ்சாலும் கேட்டும் அதை நாமளும் கேது கொடுத்து கேட்கவும் கூடாது, திரட்டு சொல்லவும் கூடாது, அதை ரசிச்சு கேட்கவும் கூடாது. ரெண்டு பேரும் பேசிட்டு எஞ்சி மூணாவது எஞ்சி ஓடி போயிடணும். யார பத்தாவது பேசுறாங்க அது அப்படி ஆகும் இது இப்படி ஆகும் அப்படின்னு பேசுறாங்க, நவுதுபில்லா காலை பத்தி எஞ்சி ஓடி போயிடணும். பேசாத யார பத்தி என்ற எல்லாம் மன்னித்து, எல்லாம் மன்னித்த ஒரு குற்றத்துக்கா நீ அவனை குற்றம் பிடிச்சாயா? நம்மளெல்லாம் கேட்டாங்க எவ்வளவு கஃபாரா இருக்கான் அல்லாஹ் தலா, அவன் செஞ்ச மாறு அல்லாஹ்க்கு மாறுஞ்சு, உனக்கு எங்க மாறு செஞ்சா அவனே மன்னிச்சா நீ என்ன மன்னிக்கிறேங்கிற பிடிச்சா நான் உங்களே அடிச்சேன், நீங்களே மன்னிச்சுமே கட்டி அடிச்சுக்கிறீங்க, அவங்க வந்து எப்படி அப்படி அடிச்சு படிக்க போச்சோன்னா வேலையை பார்த்துட்டு போவான்னு தலா, நான் அடியே என்ன அடிச்சா நான் மன்னிச்சு நீ என்ன கொடுக்கல. நாம எவ்வளவு கவனம் குறைவா இருக்கிறோம். உன்னுடைய நன்மை உன்னை சுயமாக சொர்க்கம் கொண்டு போய் சேர்க்காது, உன்னுடைய பாவம் உன்னை சுயமாக நரகமும் கொண்டு போய் சேர்க்காது. சில நேரங்களில் உன் நன்மையை உன்னை சொர்க்கம் கொண்டு போய் சேர்த்தா சேர்க்கும், நடகம் கொண்டு போய் சேர்த்தாலும் சரி. குருவியால் நிறம் போக மறது இல்ல குரான்ல, வயலூரில் முசல்லீன் அல்லதீன் ஹும்மன் சலாத்தையும் சாவுன், துருகையில் அசால்ட்டாக கவனக்குறைவா துணிவு கூடிய ஒரு துருவை நரகம் கொண்டு போய் சேர்க்கும்டான். தான் சில நேரங்களில் நீ செய்யக்கூடிய நற்காரியமே சொருகம் கொண்டு போய் சேர்க்கும் தான் சேர்க்கும். உலா கைப்பற்றி உள்ளால் செய்யாத்தையும் அசனார். அப்ப நம்முடைய அப்பாளுகள் மகளுக்கா இல்லைங்களா? அவங்களா சிருஷ்டிகளுடைய அப்பாளுகள் மகளுக்கா இல்லைங்களா? எல்லாமே மகளுக்காதுகள் தான். சிருஷ்டிகளும் அல்லாவுடைய படைப்பு, இந்த எல்லாமே இந்த மனிதர்களும் அல்லாவுடைய படைப்பு, மனிதர்களுடைய செயல்களும் அல்லாவுடைய படைப்பு. எந்த சிருஷ்டியும் அணு அளவும் நம்முடைய எந்த தேவையும் பூர்த்தி செய்ய முடியாது, சிருஷ்டிகளுடைய செயலும் சுயமா தேவையை பூர்த்தி செய்ய முடியாது. நல்லா விளங்கிடும். நாம நம்முடைய நன்மை சுயமாக நம்ம சொர்க்கம் கொண்டு போய் சேர்க்க முடியாது, நம்முடைய பாவம் சுயமே நம் நரகம் கொண்டு போய் சேர்க்க முடியாது. விளைஞ்சுங்களா? அப்ப அல்லாட்ட கண்ணீர் வெடிச்சோம், அல்லாட்ட அழுதோம், அல்லாட்ட மன்றாடணும், அல்லா அந்த பாவங்களையே அவன் பக்கம் நெருங்கிற கருவியா அல்லாத்தான் ஆக்கிடுவாங்க. அவன் அதுதான் பாக்குறான். ஏற்று எங்க ஆரம்பிச்சது, அல்லாஹு தாலாவுடைய தவஜு நம் பக்கம் எப்படி உண்டாகிறது? உனக்கு ஒரு காரணம் அல்லாவுடைய தவஜு நம்ம பக்கம் உண்டாகிறதுக்கு என்ன வழி? சதா அவன் கையணும், சதா அழுகணும், சதா அவன் மன்றாடணும், அவனுடைய தவஜு நம்ம பக்கம் உண்டாகிறதுக்கு அது வழி. ஜிஸ்கி ஜானிப் வோ நஜர் அப்னா உடா தேதா ஹை உஸ்கி சோயி ஹுயி தக்தீர் ஜகா தேதா ஹை. இன்னொரு வழி என்னங்க? அவனுடைய தவஜு நம்ம பக்கம் உண்டாகிறதுக்கு சதா அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க, அல்லாஹ்வை நினைச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு திக்ர்ல இன்பம் வந்துச்சோ வரலையோ, விபாதத்துல இன்பம் வந்துச்சோ வரலையோ, சதா அவனை பத்தியே புலம்பிட்டு இருங்க, அவனை பத்தியே பேசுங்க, அவனை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த விவாதத்துல விவாதத்து செய்ய முறை தெரிஞ்சோ தெரியலையோ, சரீரத்துடைய வியான பயிற்சிகள் தெரிஞ்சே தெரியல, அவன் நினைச்சுக்கிட்டே இருங்க. என்ன வாயிரம் அரிசியில வருது பாருங்க, நல்லா கவனிங்க. பெருமாள் சொன்னாங்க, சொல்லாசன் மசலுள்ளதீன எதுக்குருவன வல்லதீன லா எதுக்குருவன கமசலில் ஹையி வல் மையத்தி. அல்லாவை நினைப்பவர்களுக்கு நினைக்காதவர்களுக்கு உதாரணம் என்ன சொன்னாங்க? சுத்தலா சொன்னோம், அயாத்தா உள்ளவனுக்கும் மூத்தா போனவனுக்கும் உதாரணம் சொல்லியிருக்காங்க. பெருமாள் சொல்லியிருக்காங்க இல்லையா, அரிசியில வருது இல்லையா? இப்ப அல்லாஹ் திக்ர் செய்யக்கூடியவர், அல்லாஹ் பற்றி பேசக்கூடிய யாரு மாதிரிங்க? அயாத்தா உள்ள ஒரு மாதிரி, அயத்தா உள்ள ஒரு மாதிரி. மற்றவங்க யாரு மாதிரிங்க? இறந்து போயிட்டு முடிச்ச கபர்ல வச்ச மாதிரி தான், செத்து போன மாதிரி. முதல் இடத்துக்கு போறீங்க, ஒரு பாம்பு பண்ணை மாதிரி இருக்குன்னு வச்சுக்கல,
அது ஒரு இடத்துல பாருங்க, திடீர்னு பார்த்தா அவர் 50 தேள் செத்து கிடக்குது, ஒரு தேள் மட்டும் நண்டிக்கிட்டு இருக்கு, உயிரோடு இருக்கு. எது பக்கம் கவனம் போகும்? கவனம் யார் பக்கம் போகும்? உயிரோடு இருக்க பார்த்தா கவனம் போகும். நம்ம சிந்தனை எல்லாம் சிந்தனைதான் போகும். பூகம்பம் வந்து ஐடியில எல்லாரும் செத்து போய் 50 நூறு பேர் செத்து பார்க்கறாங்க. ஒரு ஆள் பண்ணிட்டு இருக்கிறான், மக்கள் யார் பக்கம் மொத்த வச்சு ஆவாங்க? அவனா எல்லாம் போயிட்டாங்களே, யார் பக்கம் மொத்த வச்சு ஆவாங்க? யார் பக்கம் திரும்புவாங்க? அயாத்தா உள்ள பக்கம்தான் சிந்தனை போகும். உதாரணம் சொல்லி காமிச்சு, நிறைய உதாரணம் சொன்னாங்க. சொல்லலாம் சொல்லும், அல்லாஹ்வை நினைப்பவர்களுக்கு உதாரணம் எப்படி சொன்னாங்க பெருமானார்? ஆயிரக்கணக்கான ஒரு காட்டுல எல்லா செடிகளும் காஞ்சு அப்படியே கரிஞ்சு போய் கிடக்குது. எல்லா செடிகளும், ஆயிரக்கணக்கான செடி கொடிகள், ஆயிரக்கணக்கான மரங்கள், ஒரு மரம் மட்டும் பச்சை பசுமையா அப்படியே செடி செடிப்பா இருக்கு. அது மாதிரிதான் அல்லாஹ் ஆயிரக்கணக்கான பேர் அல்லாஹ்வை மறந்து இருக்க நேரத்துல சில பேர் அல்லாஹ்வை நினைக்கிறாங்களே, அதுக்கு உதாரணம் பச்சை பசுமையான மரம் மாதிரி. இப்ப நீங்க தூரத்திலிருந்து பார்த்தா எந்த மரத்தையும் கவனம் போகும் நமக்கு? அந்த பசுமையான மரத்தையும் கவனம் போகும். இப்ப அல்லாஹ்வின் கவனம் அல்லாஹ்வுக்கு நம் பக்கம் அருள் பாதைப்படுவதற்கு என்ன வழி என்பவர்களே, ரிக்கர் செய்யறதாம். நீங்க ரிக்கர்ல இன்னும் வந்தோ இல்லையோ, அல்லாஹ் அல்லாஹ் சதா அல்லாஹ் பத்தி பேசுங்க, சதா அல்லாங்கிற வார்த்தையை புலங்குங்க, சதா அல்லாஹ் பத்தி மக்கள்கிட்ட பேசுங்க, அவனுடைய அவனுடைய யசானத்துல பயன் செய்யுங்க, எப்படிலாம் அல்லாஹ் தேவைப்படுத்த சொல்லுங்க, எதையாவது புலம்புங்க. அப்ப அல்லாஹ் பாக்குறான் இந்த அடியாரோட சிந்தனை, நான் தான் அதிகமா கூடி வந்திருக்கேன். அவனுக்கு இபாதத்துல பழக்கம் இருக்க இல்லையோ, சொல்றாங்க நெய்பாதத்தே பாதி நெறியாதத்தே ஆதி முஜே உனக்கே யாது ஆதி ஏய் மேரி ஜிந்தகியே. எனக்கு இபாதத்துகள் முறையா செய்ய வரல இருப்பே, தரீக்கத்துல ஞான பயிற்சிகள் சேகமாறதான் செஞ்சாங்க இருப்பே, ஏதோ சொல்லி காமிச்சாங்க, அதெல்லாம் எனக்கு சரியா வரல. எனக்கு சதா உன் நினப்பு இருக்குதல்ல, உன் ஜாபம் இருக்கு அல்ல, என் கல்வில உன்னை நேசிக்கிறேன் அல்ல, உன்னை அடையணும்னு ஆசைப்படுறேன் அல்ல, அது எனக்கு போதும். உன் மேல ஆசை இருக்கிறப்பே, உன்னுடைய நினைவு எனக்கு இருக்கிறப்பே, வேற எதுவும் சரியா வரல, இதான் என் வாழ்க்கை இப்படிதான் ஓடுது அல்லான்ட்டான். இதான் என் வாழ்க்கைங்கிறாங்க, இதுதான் அவனுக்கு செய்யக்கூடிய வழிமுறை, எனக்கு வேற தெரியலங்கிறாங்க. நீ அப்படி சதா உன் பக்கம் உன்னுடைய மழலை பாசையில உன்னுடைய உனக்கு தெரிஞ்ச முறையில உனக்கு தெரிஞ்ச மாதிரி எதையாவது அல்லாஹ் பத்தி பேசிக்கிட்டே இரு, ஜனங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இரு, அவனை பத்தியே புகழா பொருள் என்ன, அல்லாஹ் தாலா கருணை காட்டுவான், உன்னை தன்னுடைய நேசர்கள் அல்லாஹ் ஆக்கிவான். முதல்ல அல்லாஹ் பத்தி பேசக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஒருத்தனுக்கு அதிகமா கொடுத்தா அதுதான் அல்லாஹ் நேசிக்கிறான்னு அர்த்தம். ஏன் மனுஷனுடைய இயற்கை தன்மை என்ன, இதா அஹப்ப ஷையன் அக்சர ஜிக்ரஹு, எந்த வஸ்துவை அதிகமா நேசிப்பானோ அதை பத்தான் பேசுவான். சில பேர் கிரிக்கெட் பயிற்சி சொல்றது பாத்தீங்களா, பாப்பா தான் என்ன செய்வாங்க, அதை பத்தி பேசுவோம், இன்னைக்கு யாரோட மேட்ச், இன்னைக்கு அந்த மேட்ச் யாருச்சு, அன்னைக்கு ஒன்றே மேட்ச் என்னாச்சுதான், 2020 மேட்ச் எதாவது அதை பத்தி தான் பேசுவான். ஜி கிரிக்கெட் பயிற்சியும் சொல்றது அவங்கள, என்ன கிரிக்கெட் பயிற்சியாங்க அவனை பார்த்து, எப்ப பார்த்தாலும் அதை பத்தாங்க பேசுறான். அவன் என்ன கிடைச்சவன், இவன் வந்து டெண்டுல்கருடைய கவி ரொம்ப பெரிய நேசர் அப்படிங்கிறது, அவர் வந்து இவருக்கு பிளேட்ல பறந்து வந்து காசி வீட்டுக்கு போனாரா, ஒண்ணுங்க துனியால ஃபாய்தாவா, ஆகிறதுல ஃபைதாவா, தண்டானதான் அதாபு தான், சினிமா பைத்தியம், இவ ஒரு நடிகனுடைய பைத்தியம் சொல்றது இல்லை மக்கள், இவ அரசியல் பைத்தியம், ஒன்னுக்கும் பைத்தியம் இருக்கான். நாம் எப்படி ஆயிடணுமா, அல்லாஹ் பைத்தியம் யார், என்ன ஃபாய்தா, நீ அல்லாஹ்வுடைய நேசனா இங்க துனியாவிலையும் ஆயிட்டா அது உலகத்திலயும் இங்கேயும் ஃபாய்தாவாயிரும் உனக்கு, ஆகிறதுலயும் ஃபாய்தாவா. ஏன் உனக்கு உலகத்துல என்னென்ன தேவையோ எல்லாம் கொடுக்கறது அவன் தான், வேற யாரும் உனக்கு அணு அளவு எதையுமே கொடுக்க முடியாது, உலகமே திறந்தாலும் சரிதான். அம்லில் இன்சானி மா தமன்னா, இந்த இந்த மனிதனுக்கு அவன் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைத்து விடுமா, வலில்லா இல்ல ஆகிறது ஒன்று ஊடாட்டான் அல்லாஹ் தாலா, ஆகிறதும் ஊடாவும் அவன் கையில இருக்குன்றான் அல்லாஹ் தாலா, முழுசா அவன் கையில் இருக்கு, எதை நினைச்சாலும் உடனே தரக்கூடிய ஆற்றல் அவன் கையில இருக்கு உனக்கு. நீ அவனை விட்டுட்டு எப்படி ஈவெண்ட்டை மொத்த வச்சியானு, நீ அவனை விட்டு எப்படி ஈவெண்ட்டை கேருந்தி. அப்ப அன்பர்களே, அப்ப நாம இங்க அழிமுடைய நோக்கம் என்ன, சதா நம்முடைய கல்வி அவன் பக்கம் முத்தவச்சி ஆகணும், சதா நம்முடைய சிந்தனைகள் அவன் பக்கம் முத்தவச்சி ஆகணும். நம்ம நம்முடைய கல்வி எப்போ அவன் பக்கம் முத்தவச்சி ஆச்சோ, கல்வி எதுக்கு தாபியுங்க, கல்புக்கு தான் முழு உடம்பும் தாபி, முழு உடலும் எதை பின்பற்றுமா, கல்வை பின்பற்றும். கல்வி எந்த சிந்தனை மிகச்சு போச்சோ முழு உடலும் அந்த சிந்தனையை பின்பற்ற ஆரம்பிச்சு. நீங்க கல்வில சதா அல்லாஹ் என்பது ஆசையை உண்டாக ஆரம்பிச்சிட்டீங்க, அதுக்கு அடையாளம் என்ன அன்பர்களே, மற்ற உடல்களும் மற்ற உடல் உறுப்புகளும் சதா அவனே பின்பற்ற ஆரம்பிச்சு. உன் நாக்கு திறந்தா அவனை பத்தி தான் பேச்சு வரணும், உன் கண்ணு அவனை தான் பார்க்கணும் திறந்தேனா,
காதல கேட்டா அவனுடைய குரலை கேட்கத்தான் ஆசைப்படணும். அவனுடைய இன்பங்களுக்கு அவனுடைய குரான் ஆயத் ஹதீஸுகள், அவனை பற்றிய கலாம்கள், அவனை பற்றி பேசுகள் கேட்கத்தான் அவன் கல்பிட காதல ஆசை வரணும். இது இல்லாமல் நம்முடைய சிந்தனை துன்யாவின் பக்கம் லயிக்குது, துன்யாவுடைய விஷயங்களை பேச ஆசைப்படுது, துன்யாவுடைய விஷயங்களை கேட்க ஆசைப்படுது, துன்யாவுடைய விஷயங்களை பார்க்கறதுக்கு ஆசைப்படுது என்று சொன்னால் கல்பில் அல்லாஹ்வுடைய வாசனை இல்லைன்னு அர்த்தம் வந்துச்சு. கல்பு வேற